ஹலோ ஹாய், குட் ஈவினிங், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். ஹாப்பி கிச்சனில் இன்றைக்கி ஹரா பரா கபாப் பண்ண போகிறேன். ஸோ அது ரெஸ்டாரண்ட், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எனக்கு வந்தது. நான் பண்ண மாதிரியே பண்ணுங்கோ. ஸோ ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு பாலக், தட் இஸ் இந்தியன் பாலக், நம்ம பாலக் பன்னீர் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாலக்கை வந்து நான் பிளான்ச் பண்ணிட்டேன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அதை பிளான்ச் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து நல்லா கோல்டு வாட்டரில் போட்டு உடனே வச்சுட்டேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் டார்க் ஆகாமல் இருக்கும், அதுக்காக அப்படி பண்ணிட்டேன். ஸோ கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடும். நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன தேவை இதுக்கு அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு உருளைக்கிழங்கு, பாருங்க பிளான்ச் பண்ணி வச்சது, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு உதுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு கப்பு வந்து பன்னீரை வந்து கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். சில்லி, க்ரீன் சில்லி, க்ரீன் கேப்சிகம், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். க்ரீன் கேப்சிகம் ஏன் எடுத்துட்டுருக்கேன்னா இது எல்லாமே க்ரீன் கலர் தான், ஹரா பரானா க்ரீன். ஸோ அதனால் அந்த இதுக்கு க்ரீன் கலர் கேப்சிகம் போடலாம் அப்படின்ட்டு போட்டுருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ப்ளஸ் 1 கப்பு வந்து பீஸ் போடுவேன் நான், ஃப்ரோசன் பீஸ், மஞ்சப்பொடி அண்ட் ஜீரா பொடி தான். கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு க்யூமின் சீட், தட் இஸ் ஜீரா, சாட் மசாலா அண்ட் பிளாக் சால்ட். நான் இதுக்கு கரம் மசாலா, சில்லி பவுடர் இதெல்லாம் எதுவுமே போடல நான். ஸோ ரொம்ப சிம்பிள் பட் வந்து ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு ஜீரா, ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி போட்டாச்சு. போட்டுன்னு அதை ஒரு சும்மா ஒரு வதக்கு வதக்கிண்டு கேப்சிகம், நம்ம க்ரீன் கலர் கேப்சிகம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேப்சிகமே ஆட் பண்ணிட்டாச்சு. ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட போகிறேன். மஞ்சப்பொடி எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் டு ரீட்டைன் த க்ரீன் கலர். ஒரு பீஸை ஆட் பண்ணிட்டாச்சு. அப்புறமா கடைசியாக தான் நான் பிளான்ச் பண்ணினேன் அந்த பாலக்கை ஆட் பண்ணிப்பேன். இப்போ பாருங்க, நான் ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டுண்டாச்சு, 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா பொடி போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சாட் மசாலா அண்ட் பிளாக் சால்ட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம போட்டுன்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிளான்ச் பண்ண பாலக்கையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம இந்த கொஞ்சம் தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு அடுப்பை அணைச்சாச்சு. நல்லா இதை கூல் டவுன் பண்ணினோன்னே இதை போய் நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்துட போகிறோம். அந்த பேஸ்ட்டை தான் வந்துட்டு நம்ம வந்து பாயில்டு பொட்டேட்டோ அண்ட் கிரேட்டட் பன்னீர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் கிரேட்டட் பன்னீர் போட்டுக்கிறேன், பாயில்டு பொட்டேட்டோ போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கிறேன். நான் எக்ஸ்டர்னலாக எந்த தண்ணியும் போடலை, சால்ட்டும் போடலை, பிகாஸ் ஆல்ரெடி நான் அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் எதுவுமே போட்டுக்கல. நீங்கள் மட்டும் அலம்பி கிளம்பி ஊற்றிடாதீங்க, ஜஸ்ட் கையால் ஒட்ட அதை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆஃப் கார்ன் மாவு போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுனால. அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஆஃப் பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடானாலே இதில் மிக்ஸ் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டு அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம கையால், சம்டைம்ஸ் இந்த உருளைக்கிழங்குலாம் நம்ம கொஞ்சம் முண்டு முண்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம கையால் நல்லா அதை நசுக்கி விட்டு அழகாக அதை வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் போட்டுக்கல. ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போ கையை நல்லா அலம்பிண்டு உரிச்ச முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அதை உடச்சி வச்சுருக்கேன் சும்மா 2 2 வந்துட்டு. பிரெட் க்ரம்ஸும் கார்ன்ஃப்ளார் அண்டு இந்த இதுதான் தேவை நம்மளுக்கு. அந்த மிக்சர் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மீன் டைம் நான் தவாவில் எண்ணெய் ஊற்றி அதை காய வச்சுக்கிறேன். காய வச்சுனதுக்கப்புறம் இதை உருட்டிட்டு லைட்டாக பிரெட் க்ரம்ஸ்லேயும் கொஞ்சம் அதை கார்ன் மாவுலேயும் தோச்சு தோச்சு அதை அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுக்கிறேன் பிஃபோர் ஐ ஃப்ரை. இதுக்கு மேலே ஒரு கேஷ்யூ நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கோ. ஒரு முந்திரி பருப்பை 2 உடச்சி அந்த டி மாதிரி சி மாதிரி இருக்கிற ஷேப்பை வந்து வைக்கணும். ஹோட்டல்ஸில் அப்படி பண்ணுவாங்கிறதுனால நான் ட்ரை பண்ணினேன் இப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து இதை வச்சுட்டு ஒரு முந்திரி பருப்பை, ஒரு 1/2 முந்திரி பருப்பு அதில் வச்சுட்டு சிம்மில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை சிம்மில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நாலு நாலு டிக்கியாக பண்ணிட்டு இந்த பாருங்க இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒன்றொன்றா தான் போட்டு பொறிச்சேன். நான் அப்படியே பேட்சாக ஃபுல்லாக போடலை, ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து அலர்ந்து போயிடும் அப்படிங்கிறதுனால. ஆனால் எனக்கு அலறவே இல்லை, அப்படியே நான் எப்படி போட்டேனோ அந்த ஷேப்போடே எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்றா போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். நம்ம பொறி நான் ஷாலோ ஃப்ரையும் பண்ணினேன், டீப் ஃப்ரையும் பண்ணினேன், ரெண்டுமே நல்லா இருந்தது. பட் ஷாலோ ஃப்ரை ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லா க்ரீன் கலராக இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் க்ரீன் ஆச்சு, ஏன்னா வந்துட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ்னால அப்படி ஆச்சு. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர் இருந்தது. நீங்கள் எல்லாருமே இது ரெண்டு விதமாகவும் ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் அப் டு த இண்டிவிஜுவல்,
நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் ஆயிலில். ஸோ இதில் கெச்சப்போடு வச்சு சாப்பிட்றச்சே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. இப்போ பாருங்க, நான் பண்ணியாச்சு வந்துட்டு, நான் ஒன்று ஒன்றா பேச்சஸ் போட்டு பொறிச்சு நான் எடுத்துன்ட்டேன். நான் வந்துட்டு எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்க, இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு தாட்டி ஃப்ரை பண்ணேன், டபுள் ஃப்ரை கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு டபுள் ஃப்ரை கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளே நன்னாவே அது ஃப்ரை ஆயிடுது. ஸோ அதுக்காக நான் அப்படி பண்ணினேன். உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது, ஆனால் நன்னாவே வெந்திருந்தது. ஏன்னா நம்ம சிம்மில் தான் வச்சு பொறிக்கணும், ஹையில் வச்சுன்றாதீங்கோ இதை. ஸோ நம்மளோட ஹராபரா கபாப் டீப் ஃப்ரை பண்ணது இப்போது ரெடி. இப்போ ஷாலோ ஃப்ரையும் இதே மெத்தட்னா நான் எப்படி பண்ணினேனோ அதே மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து இது மாதிரி நம்ம இந்த கபாபை வந்து ரெடி பண்ணிட்டாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட டீப் ஃப்ரை பண்ணது ரெடி, ரவுண்ட் ரவுண்டாக ரெடி பண்ணிட்டாச்சு. இப்போ அதை வந்து நான் வந்து சப்பாத்தி போடுற தவாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணேன், அதையும் இப்போ காட்டுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரிச்சாக இருந்தது. பன்னீர்லாம் போட்டுன்றதுனால எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. இதுதான் ஷாலோ ஃப்ரை மெத்தட்.